அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு காமராஜர் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நம்ம முந்தைய வகுப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பின்மை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ என்னென்ன மறைமுக வேலையின்மை, பருவகால வேலையின்மை, படித்து வேலை இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரி பல்வேறு வேலை வாய்ப்பின்மைகளை பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பார்ட், ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது வேலை வாய்ப்பின்மைக்காக, வறுமை ஒழிப்பதற்காக என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்தியாவில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வேலையின்மைக்கான முக்கியமான காரணங்கள் என்ன, ஓகேங்களா? இந்தியாவில் முக்கியமாக வேலையின்மைக்கான முக்கியமான காரணங்கள், ஓகேங்களா, ரீசன்ஸ், ஏன் வந்து இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை இல்லாமல் போகிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இப்போ ஒரு இம்ஃபேக்ட் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது, அதுக்கான ரீசன் என்ன, வாட் ஆர் த ரீசன்ஸ், அப்போ காரணங்கள் என்ன, சரியானதாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படின் தான் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பின்மை இல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். இது ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எழுதக்கூடியது அந்த வேலைவாய்ப்பின்மை வகையில் எழுதிட்டு உங்களுக்கு 15 மார்க்கோ அல்லது 12 மார்க்கோ கேட்டாங்கன்னா இந்த ரீசன்ஸ், வேலைவாய்ப்பின்மை காரணங்கள் கட்டாயம் எழுதணும், ஓகேங்களா? அந்த கட்டாயம் இந்த 10-11 பாயிண்ட் எழுதினாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்தியாவில் வேலையின்மைக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதிக மக்கள் தொகை, மொதல் ரீசனே அதான் சொல்கிறாங்க. ஏன்? ஸோ அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது சீனா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து வேர்ல்டு மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 2022 பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 கோடி போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ மக்கள் தொகை பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி உலக லெவலில் பார்க்கும்போது நமக்கு எத்தனை கோடி, 800 கோடி, முன்ன வந்து 600 கோடியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஸோ வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணுது, வேர்ல்டு லெவலில் உலக லெவலில் இன்றைக்கி 800 கோடி கிராஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ 800 கோடி மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ரீசன் பார்த்திங்கன்னா அதாவது பாப்புலேஷன் அதிகம், ஓகேங்களா? சீனாவில் நம்ம உலக நாடுகளே வந்து ஃபஸ்ட்டில் இடத்துல யார் இருக்காங்கன்னா சீனா தான், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உலக மக்கள் தொகையில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கவங்க சீனாக்காரங்க தான். அடுத்து ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 2011 சென்செக்ஸ் படி, 2011 சென்செக்ஸ் படி கிட்டத்தட்ட 121 கோடி, ஓகேங்களா? எத்தனை கோடி மக்கள் தொகை இருக்காங்க இந்தியாவில், 121 கோடி மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஏன் இப்படி அதிகமான மக்கள் தொகை, அதிகமான வளர்ச்சிக்கான, ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி விளம்பரங்கள் படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி என்னது, ஸோ மக்கள் தொகை ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம். ஸோ அதுவும் மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கு தான் 2000 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கொள்கை ஆண்டு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை பாலிசி, அதாவது நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2000 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து கொண்டு வந்த காரணம்னா மக்கள் தொகையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியாக கொண்டு போகணும், ஸோ கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2045 ஒரு நிலையான மக்கள் தொகையை நாங்கள் கொண்டு வந்துடுவோம், 2045 என்னது, நாங்கள் ஒரு நிலையான மக்கள் தொகையை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு அப்படின்னா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 2045 ஒரு ஸ்டேபிளாக, ஒரு ரொம்ப க்ரோத்திங் அதிகமாக இல்லாமல், ஒரு ரொம்ப லோவாக இல்லாமல், ஸோ ஸ்டேபிளான ஒரு பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த்தை நாங்கள் கொண்டு வர போகிறோன்னு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் எப்போ சொல்லியிருக்காங்க, 2045 நாங்கள் கட்டாயம் இதை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன். அப்போ பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ராடினரியாக வந்துருச்சு, ஓகேங்களா? பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஓவராயிடுச்சு, அதனால் வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது இந்தியாவில் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் சரியான திட்டமிடுதல், மக்கள் வளத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாத ஒரு ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா வளர்ச்சி அடையாத பொருளாதாரம். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வளர்ந்து வரும் நாடுகளில் பொருளாதார முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக நம்ம சொல்லப்படுகிறது, எது, இந்தியா, ஓகேங்களா? ஸோ வளர்ச்சி அடைந்த நாடுகள் இல்லை நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிறதுனால வல்லரசு நாடுகளில் மாதிரி கிடையாது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சியிலும் ஒரு பின்தங்கிய நிலையில் தான் இருக்கும். அந்த பொருளாதார வளர்ச்சியிலும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது நிறையா ப்ராப்ளமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ வர்றதுக்கான ரீசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் காரணம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இதுதான் அதாவது பொருளாதார வளர்ச்சி அடையாத பொருளாதாரம், ஓகேங்களா? வளர்ச்சி அடையாத பொருளாதார நிலைகளை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துறையில் மெதுவாக வளர்ச்சி, விவசாயத்துறையில் வளர்ச்சி, மெதுவான வளர்ச்சி, ஓகேங்களா?
ஸோ வளர்ச்சி அடையாத பொருளாதாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். அது மட்டும் ஒன்று. ஸோ அடுத்து விவசாயத்துறையில் வந்து மெதுவாக ரொம்ப குரோத்திங் அப்படிங்கிறது இந்தியாவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓகேங்களா, பருவகால வேலையின்மையில் ஸோ அதிகமாக 6 மாதம் வேலை இல்லாமல் 6 மாதம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. சும்மா விவசாயத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவான வளர்ச்சி. ஓகேங்களா, ஆரம்ப காலகட்டத்தில் விவசாயத்துறை அப்படிங்கிறது வந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு 69% பேர் இந்தியாவில் வந்துன்னா விவசாயம் பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16%லேருந்து ஒரு 17% பேர் தான் இந்தியாவில் இன்றைக்கி விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்றைக்கி ஐடி துறை, ஓகேங்களா, தொழில் வந்து பார்த்திங்கன்னா மூணாக பிரிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு பணிகள் துறை ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஜிடிபியில், உலக நாடுகள் வளர்ச்சியில். ஸோ இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில் முன்னிலை வைக்கக்கூடிய இதாக வந்து பார்த்திங்கன்னா எதை சொல்கிறோம்னா ஜிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பணிகள் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது தொழில் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்காங்க. அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா தானே விவசாயம் ஜிடிபியில் மொத்த உள்நாட்டு வளர்ச்சியில். அப்போ விவசாயத்துறையில் ரொம்ப கம்மியான வளர்ச்சி. அதனால் விவசாயம் நல்லா டெவலப் ஆகி நல்லா கவர்மெண்ட்டு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னது, ஸோ விவசாயத்துறையை நல்ல ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய துறையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. ஸோ அடுத்த குறைபாடுடைய கல்வி முறை, ஓகேங்களா, எஜுகேஷன், ஓகேங்களா, ப்ராப்பரான எஜுகேஷன். எஜுகேஷனாக இன்றைக்கி வெறுமனையாக மனப்பாடம் பண்ணி சர்டிஃபிகேட்ஸும் வந்து மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இன்றைக்கி அதிகமாக மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ உடனே மனப்பாடம் முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக இது கொடுத்து ஸோ அவங்களை சர்டிஃபிகேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா படிக்க வச்சு இது பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக எந்த ஒரு அரசும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை கல்வி நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள, அதனால் இன்றைக்கி வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்வர் திட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அது மூலிமா ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஸோ இன்றைக்கி அவங்களுடைய நிலைப்பாடுகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நிறைய திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்வர் திட்டம்லாம் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆளும் அரசு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ குறைபாடுடைய கல்வியும் ஒரு முக்கியமான ட்ராபேக்காக இருக்குது. ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் தான் அடுத்தக்கட்ட சமுதாயத்தை பெரிய லெவலில் கொண்டு போகும். ஓகேங்களா, குறைபாடுடைய கல்வியாக இருந்ததுன்னா கட்டாயம் அது கொண்டு போக வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அடுத்து மனித வளம். ஓகேங்களா, மனித வளம் திட்டமிடுதல் இல்லாத நிலை. ஓகேங்களா, ஸோ மனித ஆற்றல் இன்றைக்கி வந்து இந்தியாவில் 121 கோடி பேர் இருக்காங்க. 121 கோடியும் மக்கள் தொகையும் சரியாக கவர்மெண்ட்டு பயன்படுத்துகிறாங்களா, ஸோ மனித வள ஆற்றலை சரியாக மேம்படுத்துகிறாங்களா, ஸோ அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ இன்றைக்கி ஐடி கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வேலைக்கு பயன்படுத்திட்டு ஸோ அவங்களுடைய நாலேஜ் இருக்கிறவர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திறமையெல்லாம் பயன்படுத்திட்டு ஸோ ஒரு குறிப்பிட்ட கடத்த மேலே வெளியே அனுப்பிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நிலையெல்லாம் நிறையா இருக்குது. அப்போ மனித வள ஆற்றலை வந்து சரியாக பயன்படுத்த தெரியாத நிலை. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான ரீசன் இந்தியாவில் வந்து வேலையின்மைக்கான முக்கியமான ரீசன். அடுத்து கிராம தொழில்கள் அழிவு. ஓகேங்களா, குடிசை தொழிலில் செய்யக்கூடியது, கைவினை தொழில்கள், அவரை மட்பானை செய்து இந்த மாதிரி பல்வேறு நிறைய தொழில்கள், நெசவு நெய்யறது. இன்னைக்கு நெசவு நெய்யறதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன மிஷினரிஸ் வந்துருச்சு அதிகமாக. ஸோ அந்த கை தொழில் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராட்டையில் போட்டு இது பண்ணிட்டு தறியில் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அது மாதிரி கிராம தொழில்கள் நிறைய நலிவடைஞ்சிருச்சு. கிராம தொழில்கள் நலிவடைஞ்சதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நகரத்தை நோக்கி நகர்றான். நகர நகரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலையின்மை அப்படிங்கிறது என்னது, ஸோ அதிகமாகிடுது. மக்கள் அதனால் இவங்களுடைய கைத்தொழில்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டது. கிராம அளவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ கைத்தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அதான் ஒரு ரீசன். அடுத்து பொருத்தமற்ற தொழில்நுட்பம். ஓகேங்களா, ஸோ டெக்னாலஜி கரெக்டாக இருக்கணும். எந்த டெக்னாலஜி எதுக்கு அப்ளை பண்ணும், எது சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து டெக்னாலஜி ஓரியன்டான விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா கையாளணும். ஓகேங்களா, டெக்னாலஜி ஓரியன்டானது ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கையாளணும். ஓகேங்களா, ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரீசன். ஓகேங்களா, தொழில்நுட்ப வளர்ச்சி, தொழில்துறையினுடைய மெதுவான வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கணும். தொழில்துறையும் தொழில்நுட்ப வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா மக்களுக்கு வேலையின்மை வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுரும். தொழில்துறையில் வந்து ரொம்ப அதீத வளர்ச்சி ஏற்பட்ட மாதிரி தான் அதிகப்படியான வேலையாட்களை பணிக்க மறுத்தி வேலைவாய்ப்பை ஏற்படுத்த முடியும். அடுத்தது தொழிலாளர் இடம்பெயர்தல் தயக்கம். இப்போ வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ வேலைவாய்ப்பு இன்னொரு இடத்துலேருந்து இப்போ வந்து சென்னையில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. சென்னையிலேருந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் பெங்களூரோ அல்லது வேறு அந்த கம்பெனி மூலிமா ப்ரொமோஷன்லையும் ஸோ வெளிநாடோ அப்ராடோ ஏதோ ஒன்று அனுப்புகிறாங்க. அங்கே இடம்பெயருக்கு அவங்களுக்கு போகிறதுக்கு சிரமம். ஓகேங்களா, ஏன்னா ஃபேமிலி விட்டு இதெல்லாம் போக முடியாத நிலை.
ஸோ இதனாலேயே வேலையின்மையினால ஏற்படுறதுக்கான காரணங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு ரீசன்ஸை சொல்கிறாங்க. அப்போ தொழிலாளர் இடம்பெயருக்கு வந்து பாருங்கள், இப்போ ப்ரொமோஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்கன்னா, ஸோ ட்ரான்ஸ்ஃபரில் வேறு ஊருக்கு போகிறாங்க அப்படிங்கும் போது அங்கே போகிறதுக்கு அவருக்கு வந்து மாதிரி தயக்கமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும்னா போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை, ஓகேங்களா? தொழிலாளர் இடம்பெயர்வில் வந்து பார்த்தீங்கன்னா தயக்கம் காட்டுறது, இது ஒரு ரீசனு. அடுத்தனா கூட்டு குடும்பம் அமைப்பு, ஓகேங்களா? கூட்டு குடும்ப அமைப்பு முறையில் அந்த ஒரு மறைமுக வேலைவாய்ப்புக்கு வந்து அதிகமாக ஊக்கப்படுத்துகிறது. ஒரு குறிப்பிட்ட சாரர், ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டும் அதிகப்படியான நபர்களை கொண்டு வேலை செய்யக்கூடிய நிலை, அதுதான் கூட்டு குடும்ப அமைப்பு முறையில் வந்து வருது. ஏன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களே எல்லாருமே அந்த தொழிலில் வந்து ஈடுபடுவாங்க, அதிகப்படியாக மற்றவங்களை யாருமே ஈடுபட முடியாது. அதனால வந்து கூட்டு குடும்ப அமைப்பு முறையை வேலையின்மைக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. படித்தவர்கள் அதிகம், ஓகேங்களா? எஜுகேஷன் பல்கலைக்கழகங்கள்லேருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது, ஓகேங்களா? நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் படித்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வேலை வாய்ப்பின்மை, டிகிரி மட்டும் நிறைய படிச்சுட்டு வந்ததுனா இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது என்னது, ஸோ அதிகமாக ஏற்படுற காரணங்களும் இருக்குது. இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மைக்கான காரணங்களை பார்த்தோம், ரீசன்ஸ் என்னென்ன ரீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பின்மைக்கான காரணங்களை பார்த்த கையோட நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, அரசு திட்டங்கள் வேலை வாய்ப்பின்மை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்காக, அதாவது வேலை வாய்ப்பின்மை வந்து பார்த்திங்கன்னா ஒழிப்பதற்காக, ஸோ கவர்மெண்ட்டை என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அரசு திட்டங்கள் என்னென்ன திட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு மாநிலத்திலேயோ, ஒரு நகர்ப்புறத்துலேயோ, ஒரு கிராமப்புற பகுதிகளிலோ ஸோ ஒரு வேலைவாய்ப்பின்மை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஏற்படுது அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணால், ஸோ அதுக்கு அரசு வந்து பார்த்திங்கன்னா திட்டங்களை வகுக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த திட்டங்களை கொண்டு வந்து இது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரத்தை, திட்டங்களை மேம்படுத்தி கொடுக்கறது. ஸோ அது மாதிரி ஒரு 4 திட்டங்கள் இருக்குது வேலைவாய்ப்பின்மைகள். ஸோ வறுமையை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம நிறையா அதுக்கான திட்டங்கள் நிறைய பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு லிமிட்டேஷனாக தான் ஒரு 2-3 திட்டங்கள், ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு கொஷின் கேட்டாங்கன்னா வேலையின்மையுடைய வகைகளை தண்டிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 10 பார்த்தோம். வேலையின்மைக்கான காரணங்களை ஒரு 10 ரீசன்ஸை பார்த்தோம். ஸோ அடுத்த ஒரு 4-5 திட்டங்கள் இது இல்லைன்னா உங்களுக்கு 12 மார்க்கில் அது 15 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதினா இதுவே போதுமானதாக இருக்கும், ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்தியாவில் வேலையின்மைக்கான அரசு திட்டங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தீன்தயாள் அந்தோதய யோஜனா அப்படிங்கிறது 2015 வந்து பார்த்திங்கன்னா, அது அதுக்கு முன்னாடி அஜீவிகா அப்படின்னு வந்து 2011 அது பேரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாத்தந்த தீனதையால் அந்தோதய யோஜனா அப்படிங்கிறது 2015 நவம்பர் மாதத்தில் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. இது யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீனதயால் அந்தோதய யோஜனாவுக்கு வேர்ல்டு பேங்க், ஓகேங்களா? உலக வங்கி தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அதை கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னது, அதுக்கு நிதியுதவி தேவை. அப்போ ஃபினான்ஸ் ரீதியாக இருக்கக்கூடிய நிதியுதவி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது என்னுடைய குறிக்கோள், ஓகேங்களா? எங்களுடைய குறிக்கோள் என்ன, கிராமப்புற வறுமையை குறைக்கணும். என்னோடய மெயின் மோட்டோவே வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற வறுமையை குறைச்சணும், ஓகேங்களா? கிராமப்புற வறுமையை குறைச்சி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், அதுதான் என்னுடைய முக்கியமான அல்டிமேட் எய்மே, ஓகேங்களா? ஸோ வந்து வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. ஸோ அவங்க வந்து அமௌண்ட்டு வேர்ல்டு பேங்க்லேருந்து வாங்கி கிராமப்புற வறுமையை வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கணும். ஸோ அடுத்து வேலை வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்தணும், அதிகரிக்கணும், ஓகேங்களா? வேலை வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த திட்டத்து மூலிமா மக்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கீடு பண்ணி ஸோ இவ்வளோ வேலை வாய்ப்பை அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட்டு காட்டணும். ஸோ அப்போ கவர்மெண்ட் வேலை வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க முயற்சி மேற்கொள்ளுது. சுய தொழில் வாய்ப்புகளுக்கு அதிகரிக்கும். நம்ம முன்னாடியே காரணங்களை பார்த்தோம், கிராம தொழில் வந்து பார்த்திங்கன்னா நலிவடைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ என்னென்னா அந்த மாதிரி சுய தொழில் செய்யக்கூடிய மக்களுடைய சுய தொழிலை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறது, அப்போ சுய தொழில் வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறது, ஓகேங்களா? அவங்களுடைய சுய தொழிலை ஸோ வாய்ப்புகளை அதிகப்படுத்தி அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துன்னா வேலை வாய்ப்பு அந்த சுய தொழில் மூலிமா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா சுய தொழில் வேலை வாய்ப்பு அதிகரித்தல். அடுத்து வீடற்ற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்குமிடம் வழங்குதல், ஓகேங்களா? வீடற்ற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்குமிடம் பிளேசஸ் ஓகேங்களா? ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு சொந்த வீடே இருக்காது. ஸோ அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அவங்களுக்கு அந்த லொக்கேஷனில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னது, அவங்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருதல், ஓகேங்களா? ஸோ அதான் வீடற்ற மக்களுக்கு தங்குமிடம் வந்து பார்த்திங்கன்னா வழங்குதல். இதில் இந்த தீனதயாள் அந்தோதய யோஜனா மூலிமா ஸோ என்னது வேர்ல்டு பேங்க்கு கடன் கொடுக்குறாங்க. அதனுடைய குறிக்கோள் என்ன, 2015 நவம்பரில் ஸோ கிராமப்புற வறுமையை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனா வேலை வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கணும். சுய தொழில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பை அதிகரிக்கணும். வீடற்றவங்களுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா வழங்கணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துடைய நோக்கம், முக்கியமான நோக்கம், ஓகேங்களா?
ஸோ அடுத்து நான் பார்க்கக்கூடிய இது திட்டம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா சுவர்ண ஜெயந்தி ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறது 1999 கொண்டு வந்தாங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன, இதுவும் கிராமப்புற வளர்ச்சியை மேம்படுத்துறது, அதனுடைய வேலைவாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துறதா வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய நோக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ கிராமப்புறத்தில் வந்து வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தணும். அடுத்து வங்கி கடன் சுய வேலைவாய்ப்பு வந்து வங்கி கடன் மூலிமா வங்கிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறையா கடன் வாங்கி கொடுத்து அது மூலிமா என்ன பண்ணுறது அவங்களுக்கான பொருளாதார வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கிராம பகுதியில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன்லாம் எளிதில் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே போய் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஹெல்ப் பண்ணி வங்கி கடன் கொடுத்து அவங்களுக்கு சுய வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறது, அதுதான் இதனுடைய நோக்கம். ஓகேங்களா? ஸ்வர்ண ஜெயந்தி ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைய அரசு இதுக்கு யார் எவ்வளோ நிதி கொடுக்குறாங்க இந்த ஸ்வர்ண ஜெயந்தி ரோஜ்கார் யோஜனாவுக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% அளவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 25%. ஓகேங்களா? 25% வந்துன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மைய அரசு 75%, ஸ்டேட் கவர்மெண்ட் 25% வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் இந்த திட்டத்தை மாற்றுறாங்க, பேர் மாற்றுங்க. என்ன பேர் மாற்றிருக்காங்கன்னா NRLM கிராமப்புற வாழ்வாதார இயக்கம், கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் அப்படின்னு அப்படின்னா நேஷனல் ரூரல் லிமிடேஷன் அப்படி, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா மறுபெயர் NRLM அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற வாழ்வாதார இயக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ மாற்றிருக்காங்க. அடுத்து வந்து இதனுடைய நோக்கம் என்னென்னா இந்த ஸ்வர்ண ஜெயந்தி ரோஜ்கார் யோஜனையுடைய நோக்கம் என்னென்னா 2024-25 ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும், ஓகேங்களா, என்னது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் சுய உதவி குழுக்களில் கட்டாயம் இணையணும். ஓகேங்களா? 2024-25 ஒவ்வொரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஓகேங்களா, ஏழை மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணால் அதுவும் பெண்கள் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இணையணும். கிராம சுய உதவி குழுக்கள் மூலிமா அவங்க இணைஞ்சு அது மூலிமா அவங்களுடைய வாழ்வாதார பொருளாதார நிலைகளெலாம் மேம்படுத்திக்கணும். அதுக்காக தொடங்கப்பட்டது என்னது ஸ்வர்ண ஜெயந்தி ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன திட்டம்னா நகர்ப்புற, ஓகேங்களா, அடுத்து நகர்ப்புற வாழ்வாதார திட்டம், நகர்ப்புற தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்டம் அப்படிங்கிறது 2014. இது எதுக்கு ஆரம்பிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிதியுதவி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான். ஸோ 75% மத்திய அரசும் 25% மாநில அரசு இதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறம் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிராமப்புறத்தை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணாங்க, கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் முன்னேறணும், சுய வேலைவாய்ப்பு தொழிலை முன்னேற்றம் அடையணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இதை பண்ணாங்க. பட் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நகர்ப்புறம் பகுதியில் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அப்படிங்கிறது 2014 கொண்டு வந்தாங்க. ஸோ நகர்ப்புற மக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மையை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கில் திறன் ட்ரைனிங்லாம் கொடுத்து அது மூலிமா அவங்களுக்கான வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. நம்ம இதை வேலையின்மையினுடைய வகைகள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம். பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்னது, ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள், அரசினுடைய வேலையின்மைக்கான திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம்.